ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ்க் ஜான்சி சுவேனா மஜ்ஹத். நிறைய பேத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, எஸ்பெஷலி குழந்தை இருக்கிற தாய்மார்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் குழந்தை இல்லைன்னா கூட உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது குழந்தை இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் டயப்பர் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த இன்ஸ்டன்ட் டயப்பர் வந்து உடனுக்குடன் நம்ம தயார் பண்ணி பேபிக்கு வந்து வேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து தையல் எதுவுமே தைக்க தேவையில்லை, அதே மாதிரி யூரினும் உங்கள் மேலே அவ்வளோவா ஆகாது. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறக்கு நமக்கு ஒரு ஸ்கொயரான கிளாத் தேவை. உங்கள் பேபியோட சைஸை பொறுத்து இந்த கிளாத்தோடைய சைஸ் வந்து நீங்கள் பெருசாவோ சிறுசாவோ எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி நீளம், 1.5 அடி அகலம் அந்த மாதிரி வச்சு நான் எடுத்திருக்கேன். இதோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான், இன்ஸ்டண்ட்டாக வே செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா, நாலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாலாக ஃபோல்டு பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து 4 இருக்குது. இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், ஃபோல்டு பண்ண இந்த கார்னர். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டுக்கணும். ஒரு விரல் போகிற அளவுக்கு இந்த இடத்துல நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்த நான் கட் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி பாருங்க, இந்த அளவுக்கு ஹோல் இருக்கணும். ஸோ இப்போ ஹோல் போட்டாச்சு. இப்போ இதில் எப்படி நம்ம டயப்பர் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். செஞ்சுட்டு நான் எப்படி வேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டெமோ பண்ணி காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து நாலாக மடக்கணுமோ அதே மாதிரி நாலாக மடக்கிக்கோங்க. இப்போ நாலாக மடக்கியாச்சு. இந்த எட்ஜு வந்து இந்த எட்ஜு கூட சீட்டிங் ஆகணும். அது மாதிரி நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி லைட்டாக ஓப்பன் பண்ணி இந்த சைடு கொண்டு வரணும். அதாவது இந்த எட்ஜை எடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து இப்படி கொண்டு வரணும். கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி வந்துடும், மேலே வந்து இப்படி இருக்கும். பாருங்கள், வந்துருச்சா? இப்போ இதை நம்ம அப்படியே இன்வெர்ட் பண்ணி போடலாம். இன்வெர்ட் பண்ணி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த சென்டர் போர்ஷன் இருக்கு பாருங்க, இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த சென்டர் போர்ஷன் எத்தனை லேயர் இருக்குன்னு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எயிட் லேயர் இருக்கு. இந்த 8 லேயர் இருக்கக்கூடிய சென்டர் போர்ஷனை தான் நம்ம வந்து அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ண போறோம். ஸோ 8 லேயர் இருக்கிறதுனால நமக்கு வந்து யூரின் வந்து அந்த அளவுக்கு கசிஞ்சு வராது. இனி இதை நம்ம எப்படி வேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டெடி பேருக்கு வேர் பண்ணி காட்டுறேன். இப்படி வச்சு இதை வந்து நம்ம இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம போட்ட ஹோல் இருக்கும். நம்ம வந்து ஆக்சுவலாக 4 பக்கமும் ஹோல் போட்டிருப்போம், பட் நமக்கு 2 ஹோல் தான் தேவை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி மடக்குவோம், ஒரு டைம் ஆப்போசிட்ல மடக்குவோம். எப்படி மடக்கினாலும் நம்மளால போட முடியணும், அதனால தான் ரெண்டு சைடும் நான் ஹோல் போட்டு வச்சேன். ஸோ இந்த ஹோலில் நீங்கள் வந்து இதை அப்படியே எடுத்து இதை உள்ளே விட்டுருங்க, விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இதுக்கு நமக்கு ஸ்னாப்பி ஃபாஸ்ட்னர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது, அதுவும் வச்சு நம்ம ஃபாஸ்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஹோல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இப்படி போடும்போது இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இப்படி வந்துடும் அழகாக. இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நாட் போடுற மாதிரி நாட் போட வேண்டியதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டரில் நல்ல லேயர் லேயராக இருக்கும், நழுவி போகவே போகாது, அவ்வளோ ஈஸியாக நழுவாது. இந்த சைடும் நல்லா வந்து ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடு திருப்பி பார்க்கலாம். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ 8 லேயர் வந்து சென்டரில் மட்டும் இருக்கும். இந்த சைடு இந்த சைடும் டபுள் லேயர் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வேணுங்கிறப்ப மடிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து காஞ்சிரும், அதனால காயிற ப்ராப்ளம் வராது. மொத்தமான டயப்பர்லாம் சீக்கிரம் காயாது. இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நழுவி வரவே வராது. ஏன்னா வந்து அதில் தான் நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். இப்படி டைப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்பேக்டாக, அழகாக உங்களுக்கு வந்து நடுவில் வந்து நின்றுக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி பாத்ரூம் கிளீனர். பாத்ரூம் கரைகளில் இருக்கும் அழுக்கு, கிருமிகள், துர்நாற்றம் மற்றும் கரைகளை போக்கி சுத்தமான சுகாதாரமான சூழலை தரக்கூடியது. இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்.